ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம இப்போ ஒரு ஆல்ரெடி ஒரு இப்போ ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம், கடற்கரையில் ஜாலியாக என்ஜாய் பண்ணது. நேற்று ஃபேமிலியோடு வந்தோம், இன்றைக்கி வந்து இந்த பிக்காளி பையில கூட்டு வந்திருக்கோம் ஆண்டனியை. ஜாலியாக சித்தருக்கு. ஆமாம், ஜாலியாக சித்தருக்கு. ரெண்டாவது மைண்ட் அப்செட்டில் வேறு இருந்தாங்களா தம்பி, அன்னைக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் ஓவரா கலாய்ச்சி விட்டாங்க. அதனால கொஞ்சம் ஓவரா எனக்கு கொஞ்சம் வந்து இல்ல பட்டனை போடு, அடி விழுந்துற போகுது. ஆமா, என்ன நல்ல வேலை சரி, நான் அடிக்கடி ரொம்ப மறந்துருவேன். ஆமா, நானே வந்து நிறைய மாத்திருக்கேன் என்னோட இதுல. அப்படித்தானே, முன்னாடிலாம் பனியன் போட்டு லுங்கி, லுங்கியே இப்ப ரொம்ப அவாய்ட் பண்ணியாச்சுன்னு பாத்துக்காங்களா. அதுக்கப்புறம் வேற என்ன, நிறைய பேர் வந்து ஆண்டனிக்கு வந்து அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு சொன்னாங்க. ரொம்ப பேர் சொன்னீங்க, அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சொன்னவேருக்குன்னா ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். எனக்கான எனக்கு ஒழுங்கா பேச தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா கேட்டிருந்தீங்க, நான் ரிப்ளை பண்றேன். நான் வந்து படிச்சது வந்து எம்காம் டேலி படித்தேன். ஆனால் அது டேலி எப்படி பண்ணி என்ன பண்ணணும்ன்ட்டுனா, ஆனால் கற்றுக்கிடுவேன், சொல்லியிருந்தா கற்றுடுவேன் கத்துக்கிடுவேன். ஆல்ரெடி எம்காம் வேற டேலி முடிச்சுட்டு டேலி சர்டிபிகேட் வேற எங்க அண்ணன் வீட்டுல தான் நடக்கும். அது படிச்சு வருஷம் என்ன ஆகுது? படிச்சு வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆயிரம், 1.5 வருஷம் இருக்குமா? 2 வருஷம் இருக்கும்ல? ஏல கூட இருக்க 3 வருஷமா கூட இல்ல, படிச்சு முடிச்சு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தானே? ஆமா ஆமா, கல்யாணம் ஆகிதான் 2.5 வருஷம் ஆக போகுது. நம்ம கல்யாணம் ஆன வருஷம் தான் முடிச்சிருக்காங்க. ஆமா, நான் அந்த இதுல தான் முடிச்சேன். அடியா, 2.5 வருஷம் போகுது. ஆமா, 2.5 வருஷம் ஆகுது. வேற என்ன, வேற என்ன? ஆமா, அது இதுவரைக்கும் அந்த சர்டிபிகேட்டை தேடல, அதை கொண்டு போய் வேலைக்கும் ட்ரை பண்ணல. அப்புறம் என்ன, வேலைக்கு ட்ரை பண்ணலன்னு இல்லை, அதாவது நான் ஒவ்வொரு என் ஃப்ரெண்டு அப்படி தெரிஞ்சவிய மூலமா நான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி வைப்பேன். வச்சு அன்னைக்கு, தம்பி இந்த உனக்கு அடுத்த வாரம் வரும் அண்ணே அப்படின்னு பாருங்க. அடுத்த வாரம் நம்ம சரினேனே அடுத்த வாரம் ஆயிட்டு வந்துடட்டா தம்பி, இங்கே ஏதோ கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிறதுக்கே கொரோனா அப்படின்ட்டு தூக்கி அடுத்த வாரம் இல்லாட்டி அடுத்த மாசம் வைப்போம் அப்படின்றப்ப, நம்ம கூடங்குளம் இருக்கலா, அணுலை அங்கதான் இருக்கு, அங்கேயே 4 பேர்கிட்ட சொல்லி நானும் 4-5 நேரம் போயிட்டு வந்தேன், முடியல. அது எல்லாமே அப்படிதான் தம்பி, லைஃப்ல வந்து எல்லாமே வந்து வர மாதிரி வரும். வந்துட்டு போயிருமா? அதனால கொஞ்சம் அன்னைக்கு எனக்கு வந்து எல்லாருமே அப்படி சொல்லிட்டே இருந்தோடனே, என்னடா நம்ம தேடாம தான் இருக்கோம் அப்படிங்கறத நினைச்சிட்டு தான் இப்படி சொல்றாங்களோட்டு எனக்கு அன்னைக்கு ரொம்ப ஓவர் கிரிக் ஆயிட்டு. என்ன வேற நிறைய பேரு அவங்க டென்ஷன்ல இருக்காங்க, கவலையில இருக்காங்க, அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் அவங்கள இல்ல இல்ல, நான் வந்து ஓவரா கஷ்டமா இருக்கும் போச்சுலயே என்ன கிண்டல் பண்ணி அப்படிதான் பண்ணுவேன். அது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு இது, அந்த டைம்ல கொஞ்சம் நான் கிறுக்கல இது பண்ணுவேன். கிறுக்க வந்து மறக்க வைக்கணும்ல, என்ன அதுக்கு வந்து ஒரு மருந்து வேணும்ல, அந்த மருந்து வந்து அந்த மருந்தா நம்ம வந்து உபயோகப்படணும். யாருமே வந்து கவலையில இருக்காங்கன்னா, அவங்கள வந்து இன்னொருத்தர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்கள கொஞ்ச நேரம் தனிமையில விடுங்க. தனிமையில விடுறது வந்து ரொம்ப 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 மைனஸ். தனிமையில விட்டோம்னா வந்து கிறுக்கு வந்து கூட கொஞ்சம் தான் ஆகுமே தவிர மென்டல் வந்து என்னைக்குமே குறையாது. ஆமா, எனக்குன்னா ஓவர் ஆயிரும். மனநோய் தானே, மனநோய்னா இவனுக்கு வந்து அந்த டைம் வந்தது ஒரு மனநோய் தான். இவனு அனைமே கீழ் பாகத்துல ஆல்ரெடி சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கு. ஆமா, அதனால நாங்க வந்து கீழ் பாக்கத்த டாக்டர் பொறுப்பு நான் ஏத்துக்கிட்டேன் அன்னைக்கு. இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பயங்கரமா கொடுத்தேன் அன்னைக்கு. சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தூக்கங்கள்லாம் நல்லா வந்துச்சு. ஒண்ணு மட்டும் நான் லவ் பண்ணும்போது கூட இத்தனை வருஷம் காதல், எத்தனை வருஷம் ஆனிச்சா, 10 வருஷம் லவ் பண்ண நாங்க கூட இந்த லவ்க்கு இல்லையே. ஆமால, நீங்க வந்து 1980, நான் வந்து 2021. அப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. பரவாயில்ல, சொல்லாதா, நீ அரக்கலாடுதான்ல? இல்ல எனக்கு நீ அரக்கலாடு, நீ அரக்கலாடுதான் அனிச்சா. 18 முடிஞ்சு 19 ஆகுது எனக்கு, இல்லையா? எனக்கு 18 முடிஞ்சிருக்கு. ஓவரா சீன் போடாத. அக்டோபர் 26 வந்து எனக்கு
நாங்க இருமணம் சேர்ந்ததுதான திருமணம். அப்புறம் என்ன போக்ஸோ கோக்ஸோ சொல்லு, இதுக்கு மேல உன்னால பேச முடியாது. என்னது போலீஸ்ட்டு தான் சொல்லி கொடுக்கணும். அப்படியா? சரி ரைட், இந்த டாபிக் வேண்டாம். அடுத்தால இவனுக்கு வந்து வேலை என்ன சொல்றது, ஏதாவது ஒரு வேலையை இவனை பிடிச்சி விட்டுருவோம். இவன் வந்து இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து போலீஸ் 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 கொஞ்சம் கோட்டை விட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய இதே. அதுல அதுல போனேன், அதுல போயிட்டு எல்லா வாட்டியுமே கட் ஆஃப்ல இருந்து ஒரு ரெண்டு மார்க் ரெண்டரை மார்க் அதுல போயிடும். அதுலயே பெரிய அழகா ஃபர்ஸ்ட் இதுலயே நான் வந்து வந்திருக்கணும். இவன் சொன்ன அப்பவுமே இல்லை அந்த இதுக்கு போவாத வேற வேலையை பார்ப்போம் அப்படின்னா அதை கேட்டனா இல்ல நான் எக்ஸாம் எழுதி தேறிடுவேன்னு நினைச்சேன். அது கடைசி வரைக்கும் எனக்கு நாரிட்டான், தேறிடும் நினைச்சா நாரிட்டான். கடைசி வரைக்கும் எனக்கு லக் அப்படி இல்ல. எதுலயுமே வந்து அந்த இதுதான் சொல்லிட்டு ஒரே பாத சிலர் வந்து என்ன சொல்றது, அதாவது எய்ம்னு சொல்லி ஒண்ணு வச்சிருப்பாங்க, இந்த இதுலதான் போகணும்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப வந்து அந்த எய்ம்லாம் வந்து எதுவுமே என்ன சொல்றது சாத்தியம் இல்லாத லெவலுக்கு வந்துருச்சு. எல்லாமே வந்து மணி. நோ மணி நோ மணி நோ. ஏன்னா என்ன சொல்றது, எல்லா ஃபீல்ட்லயுமே நம்ம கவர்மெண்ட் ஜாப்லயுமே எல்லாமே பணம் கொடுத்தாதான் வேலை, பணம் கொடுத்தாதான் இதுன்ற மாதிரி அந்த லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட மைண்டே கொஞ்சம் மாத்திக்க வேண்டியதான். அதுதானே இல்லையோ மாத்திக்கணும். அதான் ஆனா என்ன லேட்டா மாறிட்டேன் நான். அதனாலதான் இவனுக்கு என்ன சொன்னேன், சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணு. இப்ப சென்னையில கிடக்கும் போது கூட அந்த டைம்லயும் இவன் ட்ரை பண்ணியிருந்தானா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பா ஷேரா கிடைச்சிருக்கும். ஆனா இவன் வந்து அதுக்கு அப்பமும் வந்து நான் போலீஸ் ஆவேன் நான் போலீஸ் ஆவேன் அப்படின்னு அகாடமிக்கே அகாடமியே கதின்னு கிடந்துட்டேன். அதுதான் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். கிடையாது வேற ஏதாவது இருக்கலாம். கணேஷ் சொன்னா கணேஷ் என்ன சொன்னா, லாஸ்டா மெசேஜ்ல எல்லாத்தையும் அனுப்பிட்டீங்களா முடிஞ்சா? அது இல்ல இவன் சொல்லி நார் அடிச்சிருவான், நார் அடிச்சு போடுவேன். சரி ரைட், ஹாப்பிங்கிறது வந்து ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்கு வரும், அதை நம்ம யூஸ் அந்த அந்த தருணத்தை வந்து நம்ம அப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு போயிடணும். அப்படிதானா மகிழ்ச்சியான தருணங்கள் அதுக்கு வந்து அதுக்காக போராடு. சந்தோஷத்துக்காக மட்டும் இனி வந்து நான் கோவமே பட மாட்டேன். வேற என்ன பண்ண போறேன்னா நிதானமா இனி கண்டிப்பா வேலை தேட போறேன். எப்ப பார்த்தாலும் கதவை மூடிட்டு ஒத்தையிலேயே கிடந்து கிறுக்கில் வந்து கதவை சாத்திட்டு அப்படி கிடக்காது. அதே உனக்கு பாதி மனநோய் அப்படிதான். பெருமை சொல்லிட்டாவே ஆண்டனி எங்க பெரியமா, ஆனா உள்ள அடகாக்காங்க. ஆமா அது எனக்கு மன நிம்மதி அடகாக்குறதா. நான் ஒத்தையிலே அடகாக்கேன், செல்லுல தானே அடகாக்கேன். அம்மா பரவாயில்ல, அந்த பக்கம் செல்லுக்கு அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் இருக்கிறதோ ரெண்டு பேரும் சேர்ந்து அடகாக்குறீங்களோ? நான் ரெண்டு பேர் இல்ல, ஒரு நாலஞ்சு பேர். அதாவது என்னன்னா ஊர் பசங்க ஃப்ரெண்டு. இந்த கொரோனா டைமால எங்க நாங்க எல்லாம் மீட் பண்ண முடியாம இருக்கு, அதனால வாட்ஸ்அப் குரூப் ஊருக்குள்ள இந்த ஊருக்குள்ள நீங்க மீட் பண்ண முடியல, அதனால அங்க குரூப்பை போட்டு சேட் பண்ணி எடுப்போம். இல்ல அவ அந்த அந்த பிள்ளை ஒன்ன பாக்குதுல, இல்ல அவ இல்ல என்ன பாக்கல ஒன்னதான் பாக்கா அப்படின்ட்டு நாங்க வந்து ஃப்ரீயா ஜாலியா பேசிடப்போம். இல்ல நான் எல்லாம் வந்து ஆம்பளை பையன் மெசேஜ் பண்ணா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல சொல்றேன், என் ஃப்ரெண்டே இருக்கானுங்கல்ல பசங்க மெசேஜ் பண்ணா ரீப்ளை கொடுக்கவே மாட்டேன். இல்ல நான் வந்து பசங்க கூட தான் ரிப்ளை கொடுக்கேன். நான் பசங்க கூட ரிப்ளை கொடுக்கேன்னா நான் வந்து ஒன்னாவது படிச்சதுல இருந்து எம்காம் வரைக்கும் ஃபுல்லா பாய்ஸ் இரு. எங்க நாங்களே படிச்சது பழகிலேயே பாய்ஸ் எல்லாம் இருக்காங்க. இல்ல நான் இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அதாவது என்னன்னா அந்த சும்மா அந்த ஃப்ரெண்ட்லியா அப்படி இப்படின்னா பேசி இந்த கேஷுவா அப்படின்னா பேசினா ஸ்கூல் படி ஃப்ரெண்டா தான் இருந்தோம். நாங்க பையன்லயே ஃப்ரெண்டா இருந்தா உடனே அப்படியே அப்படி கேஷுவல். நானும் ஸ்கூல் படிக்கும் போது பிள்ளைகள்ட்ட இருந்து முட்டை களவெடுத்துன்றது எனக்கு இப்படின்னா பழக்கங்கள்னா எனக்கு இருந்ததே கிடையாது. ஏன்னா பிள்ளைகள் எனக்கே முட்டை பிடிக்கும்னு சொல்லி கொண்டு தந்துருவாள். அந்த லெவலுக்கு நாங்க வந்து அப்படி க்ளோஸ் எஜுகேஷன்ல நம்ம படிக்கலல்ல, நீ படிச்சிருக்கா அதனால உனக்கு அது வந்து கேஷுவலா இருக்கு. நான் வந்து அதுக்காக இன்னைக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அந்த முட்டை திட்டத்தை உருவாக்குனதுக்கு. ஏன்னா ஸ்கூல் படிப்புல இருந்தே அந்த முட்டை மேல ஒரு பைத்தியம் ஆயிருச்சு அந்த முட்டை, அதனாலதான் முட்டை முட்டை முட்டை. ஆனா ஒரு நாளே அந்த சேலஞ்சில தான் தோத்துட்டேன் ஆண்டனி.
அது நீ தோத்துருவா சுரேஷ். இல்ல தோத்துட்டேன்னா நான் வந்து திண்டிடலான்னு ஒரு தைரியம். பத்து முட்டை வரைக்கும் நம்மள நீ அங்க கடந்திருக்கல நைட் டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம்? முட்டையதான் ஒரு சாப்பாடே முட்டை ஒரு ட்ரே எடுத்து அப்படியே அடிச்சு ஊத்திக்கிட்டே இருப்போம். கிண்டிக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் இவன் கிண்டிக்கிட்டே இருப்பான் அடிச்சு ஊத்திக்கிட்டே இருப்பேன். ஆமா இப்படி தின்னும் முட்டையை. ஆனா சேலஞ்சில நம்மளால ஜெயிக்க முடியல. என்னது நம்ம ரெண்டு வேணா ஒரு நாள் போட்டி வைப்போமா? ஆனா அவிச்ச முட்டை, அவிச்ச முட்டை வேண்டாம், பொரிச்ச முட்டை தின்றலாம். பாத்தியா எனக்கு வந்து அவிச்ச முட்டையிலே வந்து இந்த தக்காளி தொக்குள்ள போட்டது, அப்புறம் இந்த கார குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த குழம்புக்குள்ள போட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு காக்கில கருவாட்டு தின்றுப்பேன். இன்னைக்கு என்னன்னு இப்ப மதியத்துக்கும் கருவாட்டு தந்தே வறுத்துட்டேன்லவா கருவாட்டு குழம்பு. இல்ல கருவாடு ஒண்ணு அம்மா வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க, செம்ம டேஸ்டா இருக்காது. என்ன கருவாடுன்னு தெரியல சார், ஆனா ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது என்ன சொல்றது, துண்டு இறைச்சி, இறைச்சி இல்ல அந்த மீனை வந்து ரெண்டா பொழந்து அந்த காய வச்சு பட்டையா இருக்கு பாத்துக்க. ஆமா உப்புலாம் கரெக்டா இருக்கு, சூப்பர்னா செம்ம டேஸ்ட் தெரியுது. அந்த பெரிய மீன் அந்த ரெண்டா கிழிச்சி அப்படி கிழிச்சு அப்படி வச்சிருக்கோம், பட்டையா கிடக்கும்லாம் மீன். அந்த மீன் அது என்ன மீன் தெரியல. காலையில கஞ்சி கூட்டுக்கு என்ன மீன் சொல்லுங்க. காலையில கஞ்சி கூட்டுக்கு கருவாடை சுட்டு நானும் அனிசாவும் கஞ்சி குடிச்சிட்டோம். அனிசா முன்னாடி கஞ்சி குடிப்பியா? வீட்டில் இருக்கும்போதுலாம் கஞ்சி குடிப்பானே. கஞ்சி வந்து என்ன சொல்றது ஃபேவரட். கஞ்சி எனக்கு மதியத்துக்கு எடுத்துக்க மறந்துட்டா அனிசா, அதனால மதியம் வந்து சோரத்துக்கு வண்டி நிலமாயிட்டு இன்னைக்கு. இல்லை மதியமும் கஞ்சி குடிச்சிருக்கலாம். வெயில் டைம்ல வந்து கஞ்சி வந்து விடிய விடிய குடிக்கிறதுனாலும் விடிய விடிய குடிச்சிட்டே இருப்பேன். சரி ரைட்டு, சரி அழகா எலும்பு. சரி ரைட்டு முடிச்சிடுமா? அப்போ நாங்க இப்ப வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக அப்படி கடற்கரைக்கு வந்தோம். ரிலாக்ஸ் என்ன சொல்றது, எப்பவுமே அந்த ரிலாக்ஸுக்கு வர வச்சதே வந்து நான். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படி இந்த கடற்கரைக்கு வரணும்னு நினைச்சேன். ஆனா ரெண்டாவது நானும் வந்து நேரத்துல இருந்தே கொஞ்சம் மைண்ட் அப்செட். ஒரு காரணம், மைண்ட் அப்செட்னா ரொம்ப ரொம்ப மைண்ட் அப்செட், ஃபீலிங் சேட், சேட் ரொம்ப ரொம்ப சேடா இருந்தேன். அதான் ஸ்டேட்டஸ் போட்டுக்கணும். ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்லயா? ஆமா வாட்ஸ்அப்ல சும்மா அப்படியே வச்சேன். சரி என்ன பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வந்து அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக வச்சேன். அது ஒன்றே வந்து பிளாக் பண்ண முட்டணும். ஆமாம் குறிப்பிட்ட நபர்கள் வந்து நம்மளை காயப்படுத்தினதுனால வச்சேன் அது. சரி விடு, சரி ரைட்டு, சரி ஓகே, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். இந்த இந்த பொழுதுக்கு வந்து நம்ம குட் நைட் தான் சொல்லணும். எப்படி இருக்குன்னு பார்த்துக்காங்க. குத்து இருட்டு, குத்து இருட்டில் குதூகலமாக கடற்கரையில். ஓகே டன், டன், பை பை, குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். Ghost.